ஜெயலலிதா முதல்வராக இருந்த வரைக்கும் அவர் கட்சி அலுவலகத்துக்கு வரும்பொழுது அவரோட கார் மட்டும்தான் கட்சி அலுவலகத்துக்கு உள்ளே நிற்கும். மற்ற அமைச்சர்களோட கார்லாம் கட்சி அலுவலகத்துக்கு வெளியே தான் நிறுத்தப்படும். அவர் வராத நாட்களில் மூத்த அமைச்சர்களோட கார் கட்சி அலுவலகத்துக்கு உள்ளே நிறுத்தி வைக்கப்படும். ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி பன்னீர்செல்வம் முதல்வராக பொறுப்பேற்றார். அப்போது கட்சியோட பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டாங்க. சசிகலா வந்தபோது அவரோட கார் மட்டும் கட்சி அலுவலகத்துக்குள்ளே அனுமதிக்கப்படும். முதல்வரோட கார் வெளியே தான் நிறுத்தப்படும். பன்னீர் முதல்வர் பதவி இழந்த பின்பு பழனிசாமி முதல்வரானார். அவரால் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட தினகரனோட கார் மட்டும்தான் கட்சி அலுவலகத்துக்குள்ளே அனுமதிச்சாங்க. முதல்வர் பழனிசாமியோட கார் வெளியே தான் நிறுத்தி வச்சிருந்தாங்க. தற்பொழுது தினகரன் தானாக ஒதுங்கி கொண்ட நிலையில் முதல்வர் பழனிசாமியோட கார் முதல் முறையாக கட்சி அலுவலகத்துக்குள்ளே சென்றது. அமைச்சர்களோட கார்லாம் வெளியே நிறுத்தியிருந்தாங்க. ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி சசிகலா குடும்பத்தினர் இல்லாமல் கட்சி அலுவலகத்தில் முதல்வரும் மற்ற அமைச்சர்களும் நேற்று ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க.